வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இந்த பாடம் பார்க்க போறோம்னா, சாலை பாதுகாப்பு என்ற 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சுருக்கமான விடையளி. 1. இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவதன் நன்மைகள் யாவை? ஹெல்மெட் எதற்காக அணிகிறோம்னு கேட்டிருக்காங்க. விடை, தலைக்கவசம் அணிவதால் தலைக்கு ஏற்படும் பாதிப்பு தவிர்க்கப்படுகிறது, உயிரிழப்பு குறைகிறது, மேலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்கிறது. இந்த காரணங்களால தான் நாம ஹெல்மெட் அணிகிறோம். 2. சாலை விபத்துக்கான காரணிகளை குறிப்பிடுக. 297வது பக்கத்துல சாலை விபத்துக்கான பல்வேறு காரணிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அங்கிருந்து ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து எழுதலாம். ஏன்னா சுருக்கமான விடையளி தானே, அதனால 2-3 பாயிண்ட் எழுதினா போதுமானது. ஓட்டுநர், பாதசாரிகள், பயணிகள், வாகனங்கள், சாலையின் நிலை, வானிலை அப்படின்னு வரிசையா கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல ஏதாவது 2-3 பாயிண்ட் எழுதி விளக்கம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. அடுத்தது 3வது கேள்வி, சாலை சமிச்சையில் எந்த நிறம் நில் என்பதை உணர்த்துகிறது? ஸ்டாப் அப்படின்னு சொல்றது எந்த நிறம்? சிவப்பு. விடை, சாலை சமிச்சையில் சிவப்பு நிறம் நில் என்பதை உணர்த்துகிறது. அடுத்தது 4வது கேள்வி, சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் 3 கூறுக. 299வது பக்கத்துல மேல இருக்கு பாருங்க, குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதிகள் அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க விடையாக எழுதலாம். அடுத்தது விரிவான விடையளி. சாலை விபத்துக்கான காரணிகளை விவரி. 297வது பக்கத்துல சாலை விபத்துக்கான பல்வேறு காரணிகள் இப்ப பார்த்தோம் இல்லையா சுருக்கமான விடையலில, அதுல கொஞ்சம் பாயிண்ட் தான் எழுதிருப்போம். ஆனா இந்த கேள்வி விரிவான விடையலிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பாயிண்டையுமே எழுதி விடையை முடிக்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 2வது கேள்வி, சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரி. இதுவும் 299வது பக்கத்துல இப்ப நம்ம எழுதினோம் இல்லையா, அதையே திரும்ப எழுத வேண்டியதுதான். இந்த பாடத்துல சாலை விபத்துக்கான காரணிகள் மேலும் சாலை பாதுகாப்பு விதிகள், இந்த 2 டைட்டிலையும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வினாக்களுக்குமே விடையை எழுதலாம். மாணவர்களே, இன்று நாம் சாலை பாதுகாப்பு என்ற பாடத்தில் தரப்பட்ட வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.